வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிரை வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் சத்தான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கப்பு வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிரை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று, காரம் ரெண்டு பிச்சு போட்டு, பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், விலை கூட அப்போ ரொம்ப சின்ன வெங்காயம், அதனால் பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி போதா வர ஊற்றி, ரெண்டு தக்காளி பெருசாக ரெண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி தக்காளி நல்லா இதுவே தெரியாமல் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப வேண்டாம், கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஓரளவு தக்காளி வதங்கியிருக்கு. மஞ்சத்தூள், மிளகாத்து, சாம்பார் தூளே போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெயில் இந்த இதிலே போட்டு கொஞ்சம் இந்த வாசம் போகிறதுக்கு ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச முளைக்கட்டினா பச்சைப்பயிரை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு தேவையான உப்பை போட்டு நல்லா கொதிக்கட்டும். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சத்தான உணவு, நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் ஒரு கொதி வந்தவுடனே சூப்பரான நமக்கு பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி செய்து செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.